ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத்ஸ் சேனல். எடுத்துக்காட்டு 1.34 கணங்கள் பார்த்துட்ருக்குறோம். 100 மாணவர்கள் உள்ள ஒரு கணக்கு, இந்த கணக்கில் வந்து ஃபார்முலா மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வெண்படம் யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டு மெத்தடு நீ தெரிஞ்சுட்டு விச்எவர் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, விச்எவர் இஸ் ஈஸி ஃபார் யூ, தட் யூ கேன் ஃபாலோ. ஸோ 100 மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில், 100 மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில்னால் மூன்றுமே ஏபிசி. 85 மாணவர்கள் தமிழ். ஸோ 85 மாணவர்கள் தமிழ், ஏ அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். தமிழ் வந்து ஏ, ஆங்கிலம் பி, தென் பிரெஞ்சு மொழி சி. தென் 40 மாணவர்கள் ஆங்கிலம், 40 மாணவர்கள் ஆங்கிலம், 20 மாணவர்கள் ஃப்ரெஞ்சு, 32 பேர் தமிழ் மற்றும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படிங்கிறப்போ இன்டர்செக்ஷன் போட்டு எழுதிக்கணும். ரெண்டுமே எப்போவுமே இன்டர்செக்ஷன் வந்து மற்றும். யூனியன் அப்படிங்கிறது அல்லது, இது அல்லது அது அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 13 பேர் ஆங்கிலம் மற்றும் ஃப்ரெஞ்ச், அப்போ இன்டர்செக்ஷன் போட்டுக்க 13. அடுத்தது 10 பேர் தமிழ் மற்றும், ஓகேவா, இந்த இடத்துல 10 சொல்லி போட்டேன். ஸோ விதியின்படி இது ஃபார்முலா நமக்கு தெரியும், என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி தென் ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அப்போ இந்த யூனியன் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 100 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் ஏ பிசி, அப்புறம் இந்த 3 நம்பரை எழுதிக்க, இதுதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் கேட்கப்பட்டது 3 மொழிகளும் பேசுபவர்கள் எண்ணிக்கை. இது அனைத்துமே ஆட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். தேங்க்யூ.